அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ போக ஆரோக்கியாவிலிருந்து சரவணாம்பிகை பேசுகிறேன். இன்னைக்கு ஆரோக்கியத்தில் பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா, நிறைய பேருக்கு யோகா பிராணாயாமம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸசைஸு, அது வந்து பிரச்சனை வந்தால் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அது வந்து பிரச்சனை வந்தால் தான் செய்யணும்னு இல்லை, உடம்புல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் அது செய்யணும்னு இல்லை, ரெகுலராக செய்யணும். அதுக்கு வந்து சித்தர்கள் வகித்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயுக்களை வெளியேற்றும் பயிற்சி, அதுதான் யோகான்னு சொல்லணும். இப்போ வந்து பிறந்த குழந்தை பார்த்துக்கிங்களா, ஒரு 3 மாதம் குழந்தை படுத்துட்டு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கையை கால் ஆட்டிகிட்டே இருக்கும். முழிச்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாது கையை கால் ஆட்டிகிட்டே இருக்கும். அப்போ அது குடிக்கிற பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான பால் தான், ஆனால் கையை கால் ஆட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயுக்களை வெளியேற்றும் பயிற்சி, கை கால் அசைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸசைஸ்ன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், யோகான்னு சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எவ்வளோ சாப்பிட்றோம் ஆனால் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த காலத்துலாவது துவைக்கிறது, அரைக்கிறது, இடிக்கிறது, ஆட்டுறது, தண்ணி சேர்ந்துறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உடற்பயிற்சி தேவைப்படல. ஆனால் இப்போ வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 80% குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்புக்குள்ள வாய்வு ஸ்டோரேஜ் ஆகுது. கை பயிற்சி செய்யாமல், கை இந்த எக்ஸசைஸ் செய்யாமல், ஒவ்வொரு பயிற்சிகளும் நம்ம செய்யாமல் என்ன ஆகுதுன்னா, உடம்புல அங்கங்கே அங்கங்கே வாதம் தங்கிடுது. அப்போ வாதம் தங்கும் போது சர்க்குலேஷன் வந்து தடையாக இருக்குது. அப்போ சர்க்குலேஷன் தடையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்கன்லாம் வந்து நம்ம வந்து எனர்ஜி குறைஞ்சி அங்கே பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ அப்போ நம்ம டெய்லி வந்து அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு பயிற்சிகள், கைக்கு பயிற்சி, காலுக்கு பயிற்சி, கழுத்துக்கு பயிற்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் 15 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு 20 நிமிஷம், கொஞ்சம் அதிகமாக செஞ்சீங்கன்னா ஒரு 1/2 hour அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி உங்களுக்கான பயிற்சிகளை, ஒரு காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் கழிவுகளை வெளியேற்றிட்டு அந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா ஆகி உடம்புக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பயிற்சியாக போனால் சூரிய நமஸ்கார், ஆசனாஸ்கள், இந்த மாதிரி நல்லா படிப்படியாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ண உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக, பாசிட்டிவாக, ஹாப்பியாக இருக்கும், புத்துணர்ச்சி அடையும். ஸோ அப்போ அந்த புத்துணர்ச்சி அடையும் போது உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். சுகர் வந்துட்ட பிறகு வாக்கிங் போகிறீங்க, நல்லது தான், ஆனால் அந்த வாக்கிங்கில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்போ அது காலுக்கு மட்டுமே சக்தி கிடைக்குது, அந்த வாக்கிங்குண்டான பலன் கிடைக்குது. அதே வாக்கிங்கும் ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா எக்ஸசைஸும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள். அந்த உடம்புல இருக்க புத்துணர்ச்சி ஒரு 48 நாள் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்காக அந்த 48 நாள் சொல்கிறோம், ஒரு மண்டலம் சொல்கிறோம், அரை மண்டலம் சொல்கிறோம், முழு மண்டலம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு தொடர்ச்சியாக அதுக்கான ஒரு டைம் உருவாக்கி அதை பழகிட்டீங்கன்னா அப்போ வந்து நம்ம சரியாயிரு. இல்லைனா நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். பிரச்சனை வந்துச்சு கூட அதை செய்யவே முடியாது. இடுப்பில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எங்கே செய்ய முடியும், அப்போ இடுப்பு வலி குறைச்சா தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். கழுத்து வலி வந்தால் கழுத்தில் என்ன பண்ண முடியும், கழுத்தினுடைய பிரச்சனைகளை சரி பண்ண பிறகு தான் கழுத்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்தால் பார்த்துக்கலாம்னு இல்லாமல், வருமுன் காத்தல், நம்ம எப்பயுமே வந்து வருமுன்னு காத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ். இது வந்து என்னால் நல்லா நடக்க முடியல, உட்காந்துட்டே செய்யலாம், சேரில் உட்காந்து செய்யலாம், படுத்துக்கிட்டு செய்யலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கை கால ஆட்டிகிட்டே இருந்தாந்தா நிச்சயமாக சொல்கிறேன், அற்புதமான பலன்கள் கிடைச்சி உடம்புக்கு சர்க்குலேஷன் எடுத்து கழிவுகள் படிப்படியாக வெளியேறி நல்ல பிளட்டு திரும்பி பார்க்கி நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நல்ல யோகிக் பாடி வேதிக் மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. தினம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருப்பீங்க, எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். நன்றி.